முகத்தில் உள்ள முடிகள் உதிர்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் குட்டி குட்டியாக முடி வந்து இருக்குங்க. இதை வந்து நிறைய பேர் வந்து சேவிங் பண்ணுவாங்க, இதுக்கு வந்து க்ரீம் போடுவாங்க. ஒரு சிலருக்கு அது அப்படியே ஸ்கின்னில் எஃபெக்ட் ஆகி அப்படியே ரெட்டிஷாக மாறிடும். சில பேர்த்துக்கு சைடு எஃபெக்ட் கூட ஏற்படும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஈஸியான இயற்கை முறை சொல்கிறேங்க. அதாவது பார்லி பவுடர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த பார்லி பவுடரோட பால் இல்லைனா எலுமிச்சை சாறு, உங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, அதாவது கிள்னாலே வந்து அப்படியே சவந்து போகிற மாதிரி, இல்லை நார்மலாக ஏதாவது க்ரீம் போட்டால் அது ஒரு அலர்ஜி மாட்ட வர்றது, பிக்கிற மாதிரி இருக்கிறவங்க வந்து எலுமிச்சை சாறு யூஸ் பண்ணாதீங்க. பார்லி பவுடரோட பால் வந்து கலந்துக்கோங்க. அந்த மாதிரி சைடு எஃபெக்ட் இல்லாதவங்க எலுமிச்சை சாறு வந்து கலந்துக்கோங்க. கலந்துட்டு உங்களுடைய முகத்தில் நல்லா தடவி நல்லா ஃபுல்லாக காய விட்டுருங்க. காய விட்டதுக்கப்புறமா தண்ணியில் நீங்கள் முகத்தை வந்து தொடச்சி எடுங்க, கழுவக்கூடாதுங்க. இது வந்து ஒரு காட்டன் துணியை வச்சு இதை அதை வந்து ஈரப்படுத்தி முகத்தில் வந்து தொடச்சி மேல் நோக்கி தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா அந்த முகத்தில் இருக்கக்கூடிய குட்டி முடி எல்லாமே வந்து கீழே விழுந்துருங்க.